ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி என்றால் நம்ம குரூப் டூ அண்டு குரூப் டிஏக்கான ப்ரீவியஸ் பேப்பர் வந்து நம்ம அதில் இருக்கிற பொது தமிழ் வந்து பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு வரோம். நம்ம ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோன்னா, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸே வந்து எக்ஸாமில் ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் வரும். நம்ம ஒரு 6 வருஷத்துக்கான குரூப் டூ குரூப் டிஏக்கான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து அதில் இருக்கிற பொது தமிழ் வந்து நம்ம பார்ட் பை பார்ட்டாக பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 2018 பார்த்துட்டோம். இப்போ 2017 பார்ட் 1 முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம 2017 பார்ட் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை மறக்காமல் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2017 செகண்ட் பாட்டு பார்ப்போம். பொது தமிழ், 36th கொஸ்டின். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? பெரியார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என கூறியவர் யார்? சா. அகத்தியலிங்கம். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சிசாலை என்று கூறியவர் சா. அகத்தியலிங்கம். நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக. நவ்வி இச்சொல்லின் பொருள் என்ன? மான். மானோட நவிய என்ற நவிக்கு என்ன பொருள்னா மான். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்கர். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர் பசும்பன் முத்துராமலிங்கர். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது எது? குளோரோஃப்ளோரோ கார்பன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்துவது என்னது? குளோரோஃப்ளோரோ கார்பன். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர் யார்? கால்டுவெல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர் வந்து கால்டுவெல். தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழாட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையதுன்னா மு. வரதராசனார். தமிழ் ஒன்றே தமிழை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழாட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையதுன்னா மு. வரதராசனார். தேசிய காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெறுபவர் யார்? முத்துராமலிங்கர். தேசிய காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெற்றவர் முத்துராமலிங்கர். காமராசரின் அரசியல் குரு யார்? சத்தியமூர்த்தி. பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? இதில் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார் எழுதின நூலை வச்சு பார்த்துக்கோங்க. பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், கொய்யாக்கனி, இதெல்லாம் யார் எழுதினது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். எழுதாதது வந்து குறிஞ்சித்திட்டு. குறிஞ்சித்திட்டு யார் எழுதாதது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறைய அட்டன் பண்ணணும். இப்போ இருக்க எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது. அப்போ நிறையா ஃப்ரீ டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருக்கணும். அண்ணாக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஒரு லார்ஜஸ்ட் லேர்னிங் கட்டணும். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஏகப்பட்ட கோர்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா வெற்றிப்படி அப்படிங்கிறது வந்து குரூப்புக்கான மெகா டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்படியே ஒரிஜினல் கொஸ்டின் வந்து 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 hours நடக்கும், சரியா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து லிங்க் வந்து கீழே கண்ட்ரோல் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள். இலக்கு அப்படின்ற ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான், எவ்ரி சாட்டர்டே 6 மணிக்கு நடக்கும் சாயங்காலம். நீங்கள் லைவாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வவுச்சர்ஸ், ஒரு மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் குரூப் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்காக ஃப்ரீ டெஸ்ட் தான். எல்லாமே எதுவும் பெய்டு கிடையாது. அதே மாதிரி வந்து சண்டே எவ்ரி சண்டே நடக்கும். ஆல்ரெடி நடந்தது எல்லாமே வந்து அந்த ஆப்புள்ளே இருக்கும். நீங்கள் கீழே இருக்க லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள், சரியா? என்னுடைய கோடு SRTN10 அப்படின்ற கோடை நீங்கள் போட்டு எல்லா டெஸ்ட்டையும் அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நடந்த எல்லா சண்டேக்கான கொஸ்டினும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், சரியா? நீங்கள் லைவில் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். தமிழ் டெஸ்ட் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து எழுதி பாருங்கள். நிறையா டெஸ்ட்டு வந்து இருக்குது. குறிக்கோள் அப்படின்றது குரூப் 4 இருக்குது. ஸோ வரப்போகிறது குரூப் 4. ஸோ உங்களுக்கே தெரியும், அடுத்த குரூப் 4 ஃபோக்கஸ் பண்ணி டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் வந்து லிமிட்டட் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நிறையா அன்லிமிட்டடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேமெண்ட் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். என்னுடைய கோட் SRTN10 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக 10% ஆஃபர் கிடைக்கும். சரி, நீங்கள் உள்ளே போயிட்டு ப்ளஸ்க்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு எத்தனை மாதம் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ரெஃபரல் கோடை போட்டுவிட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என கூறியவர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க, சாரினா சரியாக தப்பாக வச்சுட்டேன், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் வந்து கெல்லட். ஓகே, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தருமம் என கூறியவர் ராணி மங்கம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம்
என கூறியவர் ராணி மங்கம்மாள். 48வது க்வெஸ்சன், உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர், உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர், உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர், நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? மு வரதராசனார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா மணிமேகலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ வந்து பொருத்துக, திருவரங்கம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. திருச்சிற்றம்பலம் எங்கே இருக்குது? சிதம்பரத்தில் இருக்குது. திருமறைக்காடு எங்கே இருக்குது? வேதாரண்யம். அங்கையர்கன்னி எங்கே இருக்குது? மீனாட்சி. திருவரங்கம் வந்து ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் வந்து சிதம்பரம், திருமறைக்காடு வந்து வேதாரண்யம், அங்கையர்கனி வந்து மீனாட்சி. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1981. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1981. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் என பாடியவர் பாரதிதாசன். மரகலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. மரகலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. களம், வங்கம், புனை, அம்பி. களம், வங்கம், புனை, அம்பி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக. மீனாட்சி, அங்கையர்கண்ணி. மதுரவசனி, தேன்மொழி பாவை. கட்கநேத்ரி அப்படின்னா வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி, நீல் நெடுங்கண்ணி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சிக்கு என்னது? அங்கையர்கண்ணி. மதுரவசனி வந்து தேன்மொழி பாவை. கட்கநேத்ரி வந்து வால் நெடுங்கண்ணி. விசாலாட்சி வந்து நீல் நெடுங்கண்ணி. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இது வந்து தவறானது, உங்களுக்கு ரீட் பண்ணாலே தெரியும் எது தவறுன்னு. மாகதம் எனப்படுவது வந்து வித்தாரக்கவி. மாகதம் எனப்படுவது வித்தாரக்கவி. அகத்திணையின் வகைகள் வந்து 7. கரணத்தேர் டேஷ் என பிரியம். கரணத்து ப்ளஸ் ஏர். கரணத்தேர் டேஷ் என பிரியம்னா கரணத்து ப்ளஸ் ஏர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னா இல்லாரை எல்லாரும் வள்ளுவர் செல்வரை. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னா இல்லாரை எல்லாரும் வள்ளுவர் செல்வரை தான் வந்து கரெக்டு. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அடுத்து வந்து குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். மற்றெல்லாம் தப்பாக இருக்குது. குணநலம் நலனே சான்றோர் பிறநலம் இதெல்லாம் வந்து தப்பு. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுறதில் வந்து கரெக்டானது வந்து குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் வந்து பகுதி, விகுதி. பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி, விகுதி. உருவேனில் இலக்கண குறிப்பு யாது? உரிச்சொற்றொடர். உருவேனில் இலக்கண குறிப்பு யாதுன்னா உரிச்சொற்றொடர். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். விடைக்கு தான் இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். விடை. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. யானையின் கண்கள் சிறியன. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்ய. ஆமாம், அது உடம்புலேயே வந்து சிரிச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா யானையோட கண்கள் தான், அதான் கரெக்டு. யானையின் கண் சிறியன அப்படின்னு சொல்லக்கூடாது. யானையின் கண்கள் சிறியனன்னு சொல்லணும். யானையின் கண் சிறியதுன்னு சொல்லக்கூடாது. யானையின் கண்கள் சிறியதுன்னு சொல்லக்கூடாது. யானையின் கண்கள் சிறியன. ஓடையில் யானையும் யானை டேஷ் நின்றன. ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. குளிரூட்டும் பெட்டி. ரெஃப்ரிஜிரேட்டருக்கு என்ன ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து குளிரூட்டும் பெட்டி. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. அரசன். கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக்கனா அரசன். உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொறுத்துக.
அத்தி பூத்தது போல அரிய செயல், உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை, ஆற்றில் கரைந்த புலி பயனில்லை, இடிவிழுந்த மரம் போல வேதனை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓமை விளக்கும் பொருளை விளக்காக கண்டறிந்ததுன்னா, அத்தி பூத்தது போல வந்து அரிய செயல், உயிரும் உடம்பு போல வந்து ஒற்றுமை, ஆற்றில் கரைந்த புலி வந்து பயனில்லை, இடிவிழுந்த மரம் போல வேதனை. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் வந்து திருவாசகம். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகளில் இடம்பெற்ற நூலின் பெயர் திருவாசகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.